வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாமா? வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ், அதாவது அலை ஒளியியல், அதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் 5 and 6 பார்க்கலாம். க்வெஸ்சன் படிப்போமா? லைட் ஆஃப் வேவ் லென்த் 5000 angstrom produces diffraction pattern of the single slit of width 2.5 micrometer. What is the maximum order of diffraction possible? 2.5 micrometer அகலம் கொண்ட ஒற்றை பிளவு ஒன்றின் வழியே 5000 angstrom அலைநீளம் உடைய ஒளி செல்வதால் விளிம்பு விளைவு ஏற்படுகின்றது. இதனால் உருவாகும் விளிம்பு விளைவு வடிவமைப்பின் பெரும வரிசை என்ன? இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஒற்றை பிளவு இருக்கு, சிங்கிள் ஸ்லேட், அதனுடைய அகலம் விட்டு a = 2.5 micrometer. இந்த பிளவை λ = 5000 angstrom உள்ள ஒரு ஒளியினால் ஒளியுற்றோம், அதனால இந்த பக்கம் ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் உருவாகுது. இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இங்கே மினிமம் இது ஒன்றாவது வரிசை அல்லது 1வது ஆர்டர், செகண்ட் ஆர்டர், 3rd ஆர்டர், 4th ஆர்டர்னு போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போது அதிகபட்சம் 8வது ஆர்டர், 8வது வரிசை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒற்றை பிளவு விளிம்பு விளைவுக்கு சமன்பாடு என்ன? சிங்கிள் ஸ்லேட்டு டைஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவேஷன் a sin θ = n λ. நமக்கு கேட்டிருக்கிறது n. therefore n equal to என்ன வரும்? a sin θ by λ. இதில் மாறி அல்லது வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா தான். இப்போ n வந்து மேக்சிமமாக இருக்கணும்னா, பெருமமாக இருக்கணும்னா இதில் எது எது மாற முடியும்? சைன் தீட்டா மட்டும்தான் பெருமமாக வரணும். அப்போது a by λ வரணும். ஏன்னா சைன் தீட்டா மேக்சிமம் எவ்வளவு? மேக்சிமம் சைன் தீட்டா எவ்வளோ வர முடியும்? 1னு வர முடியும் இல்லையா? நம்ம என்ன இந்த சைன் தீட்டா மேக்சிமம் அப்படின்னு எழுதிக்கலாம். மேக்சிமம் வேல்யூ அது 1 தான். தேர்ஃபோர் என் மேக்சிமம் ஈக்குவல் டு a by λ, ஆர் என் மேக்சிமம் ஈக்குவல் டு எவ்வளவு? 2.5 × 10⁻⁶ என்ன? 10⁻⁶ பை லாம்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 × 10⁻⁶ −10. ஈஸியான டிவிசிபிள் நம்பர் 25/5. என்ன வரும்? n = 5. இன்னும் ஒரு வரிசை வர முடியும் இதில். இப்போ ஆன்சர் என்ன? 5. தேங்க்யூ. தொடர்ந்து இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ், அதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 6. I0 இஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் 2 cross polaroids kept with their axis perpendicular to each other. A third polaroid is introduced between them. What must be the angle between the axis of the first and the newly introduced polaroid to get the maximum light from the whole arrangement? இப்போ புக்கில் இருக்க மாதிரி பார்த்தோம்னா, இங்கே ஒரு போலராய்டு இருக்கு, இங்கே ஒரு போலராய்டு இருக்கு, ரெண்டும் கிராஸ்டு போலராய்டு அப்படின்றாங்க. அதாவது இதனுடைய அதிர்வு தளமும் இதனுடைய அதிர்வு தளமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு. இப்போ இந்த அதிர்வு தளம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம இப்படிதான் வச்சுக்கணும் இல்லை, ஒன்றுக்கொன்று செங்குத்து. அவ்வளோதான். இந்த படம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இப்போ அதிர்வு தளம் இப்படி காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக ஒளிவிடை பாதை தான் அப்படி இருக்கு, அதிர்வு தளம் இப்படி இருக்கு. இங்க வரும்போது இதனுடைய அதிர்வு தளம் இப்படி இருக்கு.
அப்ப இந்த அச்சை 0 டிகிரின்னு எடுத்துக்கிறேன் இந்த அச்சை 90 டிகிரி அப்படினு எடுத்துக்கிறேன் இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கிற ஒளி செறிவு புக்ல என்ன கொடுத்திருக்காங்க I0 னு கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன சொல்றாங்க இங்க இன்னொரு போலராய்டு வெச்சா இந்த இடத்துல இப்படி போலராய்டு வெச்சோம்னா இங்க வரக்கூடிய ஒளி பெருமச்சரிவாக இருக்கணும் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அதுக்கு இதனுடைய ஆக்சிஸ் எந்த கோணத்துல இருக்கணும் அதாவது இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்ப இது எத்தனை டிகிரில இருக்கணும் அப்படினு கேக்குறாங்க சப்போஸ் இது தீட்டா அப்படினு வச்சிட்டோம்னா அவங்க அத தான் கேக்குறாங்க எதில இருந்து கேக்குறாங்க முதல் போலராய்டினுடைய ஆக்சிஸுக்கும் இரண்டாவது அதாவது இடையில வைக்கப்பட்ட போலராய்டு இதனுடைய ஆக்சிஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் கேக்குறாங்க தீட்டா இப்போ நமக்கு புரியிறதுக்கு நமக்கு கன்வீனியன்ட்டான சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற லைட் இன்டென்சிட்டி ஐ 0 அப்படினு இருக்கட்டும் இங்க வரதே ஐ 1 னு இருக்கட்டும் இதை தாண்டி வரும்போது அது ஐ 2 இருக்கட்டும் இதை என்ன எழுதுவோம் ஐ 3 அப்படினு எழுதிப்போம் ஏன்னா தொடக்கத்துல இருக்கிறது ஐ 0 அப்படினு வைக்கிறது கன்வென்ஷன் சரி இப்போ I1 இது வந்து ஒரு போலராய்டு அன்போலரைஸ் லைட் ஒரு போலராய்டு தாண்டி வரும் பொழுது அதனுடைய செறிவு எவ்வளவு இருக்கும் அப்படினா I equal to I0 by 2 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் I0 by 2 இங்க இருக்கிறதுல பாதியா குறையும் இப்போ நம்ம I1 னு வச்சிருக்கோம் therefore I1 equal to I0 by 2 இப்போ இதுல இருந்து இது தீட்டா டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு அதாவது சுற்றி இருக்கு அப்ப I2 என்ன வரும் இந்த மாதிரி பாதியா மாறாது நல்லா கவனிச்சுக்கணும் I2 equal to இங்க இருக்கிற இன்டென்சிட்டி சப்போஸ் இது I1 னு வச்சுங்க I1 cos squared theta னு வரும் therefore I2 equal to I1ங்கிறது என்ன I0 by 2 I0 by 2 cos squared theta அப்ப I3 என்ன வரும் I3 equal to I2 into இங்க இருக்கு இல்லையா ஆங்கிள் எது இருக்கும் இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் சப்போஸ் இது தீட்டா நம்ம வச்சுட்டோம் இப்ப இந்த பிளேனுக்கும் இதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் தான் வேணும் அது என்ன 90 - தீட்டா ஏன்னா இது 90 அதுல தீட்டா போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 90 - தீட்டா therefore இங்க I2 into cos squared 90 - தீட்டா இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா I3 equal to I2 எவ்வளவுன்னு பார்த்தோம் I0 by 2 into cos squared theta I2 மட்டும்தான் எழுதியிருக்கோம் into cos squared 90 - தீட்டா cos 90 - தீட்டா equal to sin theta therefore இதை என்னன்னு எழுதலாம் sin squared theta-ன்னு எழுதலாம் அப்ப என்ன இருக்கு sin squared theta cos squared theta இருக்கு therefore I3 equal to I0 by 2 into sin theta cos theta whole square னு எழுதலாம் இத இன்னும் கொஞ்சம் மாத்தி எழுதணும்னா I3 equal to I0 by 2 into sin theta cos theta அப்படிங்கறது sin 2 theta by 2 whole square அப்போ I3 maximum இருக்கணும்னா என்ன ஆகும்னு பாருங்க எதேது வேரியபிள் I0 வேரியபிள் இல்ல 2 வேரியபிள் இல்ல 2 வேரியபிள் இல்ல தீட்டா தான் வேரியபிள் அப்போ இந்த டம் மேக்ஸிமம் அதாவது பெருமமா இருக்கணும் அதாவது sin 2 தீட்டா equal to 1 னு வரணும் அப்ப 2 தீட்டா equal to
90 degree nu varanum. Therefore theta equal to 45 degree. Thank you.